சென்ற அத்தியாயத்தில் அசுரர்களை அழிக்க ஈசன் தனக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தேரில் புறப்பட்டு சென்றதை கண்டோம். இனி இந்த அத்தியாயத்தில் சிவபெருமானின் பயணத்தில் ஏற்பட்ட தடைக்கு காரணமானவர் யார் என்றும் ஈசனது திரிபுர சம்ஹாரத்தை பற்றியும் அறிந்து கொள்வோம். தேவர்கள் புடைசூழ அசுரர்களை வதம் செய்ய சிவபெருமான் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது அவரது தேரின் இருசுகள் என அழைக்கப்படும் வண்டி அச்சானது முறிந்து போனது. தேவர்களும் விஸ்வகர்மாவும் எவ்வளவு முயன்றும் அதனை சீர் செய்ய அவர்களால் இயலவில்லை. சர்வ வல்லமை பெற்ற ஈசனை அணுகி பயண தடைக்கான காரணத்தையும் அதனை சரி செய்யும் விதத்தினையும் அறிந்து கொள்ள தேவர்கள் அனைவரும் எம்பெருமானை பணிந்தனர். ஈஸ்வரனோ தேவர்களை நோக்கி, அசுரர்களை வதம் செய்ய புறப்பட்ட தாங்கள் எனது ஆணையினை மறந்துவிட்டீர்கள். அதனால்தான் வல்லமை பொருந்திய ஒருவனால் இந்த இருசுகள் முறிக்கப்பட்டிருக்கின்றன என்று எடுத்துரைத்தார். இதனை கேட்ட தேவர்கள், அண்ட சராசரங்களையே ஆள்பவரும் தனது நெற்றிக் கண்ணின் ஒரு பார்வையினால் அகிலத்தையே அழிக்க வல்லமை பெற்றவரும் ஆகிய தங்களின் ரதத்தினுடைய இருசுகளை முறிக்கும் ஆற்றலும் தைரியமும் எவருக்கு உண்டு பிரபு? அவ்வாறு ஒருவர் செய்தும் அவர் மீது தாங்கள் கோபப்படவில்லை எனில் இருசுகளை முறித்த அந்த நபர் மீது எந்த தவறும் இல்லை என தெளிவாக தெரிகிறது. எனில் தயவு கூர்ந்து நாங்கள் செய்த தவறுகளை எமக்கு சுட்டிக்காட்டி எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று பரமேஸ்வரனை பணிந்து வணங்கினர் தேவர்கள். இந்த தடையை ஏற்படுத்தியது எனது ஆசிகளை பெற்றவனும் எனது அன்பு மைந்தனுமாகிய விநாயகர்தான். அவனை வேண்டாமல் செய்யும் எந்த ஒரு காரியமும் சித்தியடையாது. செய்யும் நற்செயல்கள் எதுவாயினும் செய்பவர் கணநாதனின் தந்தையாகவே இருப்பினும் விக்னங்களை தகர்க்கும் விக்னேஸ்வரனை பணியாமல் செய்யும் எந்த ஒரு காரியமும் பல தடைகளையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடும். எனவே ஞான முதல்வனாகிய கணபதியை போற்றி பணிந்து பின்பு புறப்படுங்கள் என்று ஈசன் தேவர்களுக்கு ஆணையிட்டார். பரமேஸ்வரனின் உத்தரவினை ஏற்ற தேவர்கள் அவ்வாறே விநாயகரை பணிந்து வணங்கி தாம் செய்யப்போகும் செயலானது எந்த தடையும் இன்றி நன்முறையில் நிறைவேறும் என்று பிரார்த்தித்தனர். விக்னேஸ்வரனோ தேவர்களின் வேண்டுதலை ஏற்று அவர்களுக்கு ஆசியும் அளித்து இருசுகளை சீர் செய்தார். பின்பு தேவர் படையானது சர்வ லோகங்களுக்கும் அரசனான சர்வேஸ்வரனுடன் இணைந்து திரிபுரங்களை அழிக்க ஹரஹர மகாதேவா என்ற வெற்றி முழக்கத்துடன் கிளம்பியது. தேவர்கள் புடைசூழ ஈசனின் படை தம்மை அழிக்க வந்து கொண்டிருப்பதை அசுரர்கள் ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்டனர். ஆயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை மூன்று பட்டணங்களும் ஒன்று சேரும் போது மட்டுமே தமது பட்டணங்களை அழிக்க முடியும். அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்ற இருமாப்பில் தம்மை வதம் செய்ய வருபவரின் வீர தீரத்தினை மறந்து இருந்தனர் அசுரர்கள். நாள், நேரம், வருடம், காலம் என்பதையெல்லாம் படைத்தவரே தம்மை வதம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க மறந்தனர். மாயா புருஷர்களின் உபதேசத்தாலும் ஜேஷ்டாதேவியின் ஆதிக்கத்தாலும் ஈஸ்வரனை விட தாமே உயர்ந்தவர்கள் என எண்ணிக்கொண்டிருந்த அவர்கள் தமது ஜீவன் பறிக்கப்படப் போகிறது என்பதை நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்களது எண்ண ஓட்டங்களை தமது ஞான திருஷ்டியினால் அறிந்து கொண்ட ஈசன் அவர்களது இறுதிக்காலம் நெருங்கிவிட்டது என்பதை அறிவிக்கும் விதத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக ஹூங்காரம் செய்தார். சிவபெருமானின் கோபத்தினால் எழுப்பப்பட்ட அந்த சப்தத்தினால் அண்ட சராசரங்களும் ஒடுங்கி போயின. அதன் அதிர்வால் மூன்று பட்டணங்களும் ஒன்றிணைந்தன. இதனை கண்ட அசுரர்களோ அஞ்சி நடுங்கி ஈஸ்வரனிடம் இருந்து தம்மை காத்து கொள்வதற்காக அவருடன் போரிடத் துவங்கினர். தன் மீது அசுரர்கள் அஸ்திரம் எய்வதைக் கண்ட ஈசன் மிகுந்த கோபமுற்றார். அந்த கோபத்தினால் அவரது நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட ஜுவாலையினால் திரிபுரம் பற்றி எரிந்தது. பின்பு ஈசன் தனது பாசுபதாஸ்திரத்தை அசுரர்கள் மீது எய்தினார். பகவான் விஷ்ணுவை தனது நுனியில் கொண்டுள்ள அந்த அஸ்திரமானது அசுரர்களை வதம் செய்தது. அசுரர்களின் ஆணவமும் அடங்கியது. இந்த நிகழ்வினைக் கண்டு ஆனந்தம் கொண்ட தேவர்கள் பரமேஸ்வரனை போற்றி பணிந்தனர். அசுர வதத்திற்கு பின்பும் கோபம் தணியாத ஈசனின் நெற்றிக் கண்ணைக் கண்டு அனைவரும் பயந்து நடுங்கினர். பின்பு சாந்தமடைய வேண்டி மகாதேவனை பிரார்த்தித்தனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற ஈசன் தமது நெற்றிக் கண்களை மூடி தேவர்கள் விரும்பிய வரங்களை அவர்களுக்கு அளித்து தமது மனைவியான உமையவளுடன் சேர்ந்து கைலைக்கு புறப்பட்டார்.
தேவர்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவிற்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவரவர் லோகங்களை நோக்கி சென்றனர். திருமாலால் படைக்கப்பட்ட மாயா புருஷர்கள் தமக்கான உத்தரவு யாது என்று பகவான் விஷ்ணுவை பணிந்து வினவினார்கள். பரந்தாமனோ, கலியுகம் தோன்றும் வரை மானிடர்கள் வாழும் பூமியில் சஞ்சாரம் செய்ய சொல்லி அவர்களுக்கு ஆணையிட்டு தமது மனைவி மகாலட்சுமியுடன் சேர்ந்து வைகுண்டம் சென்றடைந்தார். பரமேஸ்வரனின் பராக்கிரமங்களை எடுத்துரைக்கும் திரிபுர சம்ஹாரத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் அறிந்து கொண்டோம். சிவபெருமானது மேலும் பல திருவிளையாடல்களை வரவிருக்கும் அத்தியாயங்களில் காண்போம்.